என்னையா பண்ணிக்கிறீங்க? ஏசி வந்து நிக்கிறாயா? எல்லாத்தையும் ஏற கட்டிக்கிறீங்க? ஏ உருளை கிழங்கு. போலீஸ் வேலை சேர்ந்துதான் நிறைய சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டு வந்து இந்த காட்டுல மாட்டினே. நம்ம நிலைமைய பத்தி இப்படின்னு வந்து நூலா போய்க்கிறோமே. வெத்தலை சீவல் வாங்கறதுக்கு கூட கையில காசு இல்லையே, என்ன பண்றது? கருத்தம்மா கருத்தம்மா, துப்பாக்கி வாடகை பாக்கி இருக்குது, வசூல் பண்ணாம விட மாட்டேன். கருத்தம்மா இதோ வர. வெள்ளக்காரச்சி மண்ணில போட்டு போச்சு பால் சார். சார் ஏசி சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். யார் நீங்க, என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமாருடைய அப்பா சார், அவர் விஷயமா உங்ககிட்ட பேசணும். அப்படியா, வாங்க உள்ள வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க முப்பாட்டங்காலத்துல இருந்து எங்க பையன் வரைக்கும் எங்க உடல்ல ஓடுறது போலீஸ் ரத்தமங்க. அப்பேற்பட்ட என் பையனை கொலைக்காரனுங்க அநியாயமா கொண்டுட்டாங்க. மார்புலியம் தோல்லியம் சுமந்த என் பையனை கடைசி நேரத்தில் கண்ணில் பார்க்க முடியாத பண்ணிட்டாங்க. அப்பேற்பட்ட கொலைக்காரன்களை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என் மகனை கொன்ன சண்டாளர்களை என் கையால கொன்னாதான் ஆத்திரம் அடங்கும். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, பையனுடைய கேஸ் தான் என் முதல் கேஸ், கூடிய சீக்கிரம் நல்ல தவளை வரும். உங்களை தான் மல மாறி நம்பி வந்திருக்கிறேன், வரட்டுங்களா? ஓகே வரையா. ஓகேம்மா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா, நீ உடம்ப பார்த்துக்க. சரிம்மா, நான் அடிக்கடி உங்க கால் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம்.
ஹலோ சார். நம்ம விசாரணையில எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குமா சார்? இங்க தொடர்ந்து நடக்கிற கொலை எல்லாம் சாமி குத்தோன்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நானும் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமாரும் இது ஒரு தனி மனிதன் செய்யற கொலைன்னு சந்தேகப்பட்டோம். எப்படி சொல்றீங்க? நடந்த ரெண்டு கொலையுமே ஒரே மாதிரியே தலை துண்டிக்கப்பட்டிருக்கு சார். மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம இருக்க காளி, பைரவன், சின்னவன் இவங்க மூணு பேருக்குமே நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். 50% எவிடன்ஸ் எங்கிட்டே இருக்கு சார். அதை நான் உங்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிருக்கேன். இன்ஸ்பெக்டர் மனோஜ் கொலைக்கான மர்மத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நானும் இன்ஸ்பெக்டர் மனோஜ் விஷயமா தான் வந்திருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். டேய், நீ வர சொன்னதே அபிஷேகா பேசுறது மட்டும் இல்ல, பர்சனலா பேசுறதுக்கு எங்கிட்ட பேசாத. டேய், என்னாச்சு உனக்கு? நீ இந்த ஊருக்கு வந்த அடுத்த செகனே நீ வந்து பாத்துக்கணும். என் மேல உனக்கு லவ்வே இல்ல. உனக்கு என்ன விட உன் வேலை தான் முக்கியமா போச்சுல. நீ ஒரு போலீஸ் தானே? நீ பேசுறது நல்லா இருக்கா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல திறமையான போலீஸ் ஆபீசர் நீ. அதனால தானே இந்த ஊருக்கு உன்னை அனுப்பிச்சேன். இந்த பார், பண்ண தப்புதான். நான் சொல்றது கேளு திவ்யா. திவ்யா, காட்டோடு